ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ஒன் பிளஸ் உடைய ஒரு புது மொபைலை லான்ச் பண்ண போறாங்க, OnePlus Nord CE 4. இந்த பாக்ஸ் ஸ்பெஷல் பாக்ஸா வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்த்தலாம். அதுக்கப்புறம் அந்த மொபைல்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பத்தியும் பேசலாம் வாங்க. ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்லைம் டப்பா வந்து கொடுத்துருக்காங்க, பர்பிள் கலர்ல. இதுக்கு ஒரு பெரிய எலி மருந்து சிட்டி. இதுக்கு பேரு கேட்லாக்கா, எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்கடா. எலி மருந்து சீட்டு மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. உப்பு வேற கொஞ்சம் வச்சிருக்காங்க. ரோலக்ஸ் நாக்கு தெரிஞ்சா எண்ட் ஆகிறது. இது எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது தெரிஞ்சுக்கும் வேணாம். நம்ம முதல் மொபைலை பார்க்கலாம், ஓகேவா? இதுதான் நாட் பாக்ஸ். அப்படியே ஸ்லோவோ ஓப்பன் பண்ணோம்னா மெதுவாக அழகா கீழே இருக்கிறது வந்துடுது. இதுக்கு அடுத்தபடியா ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்கு, அதை எடுத்து வச்சுட்டு என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. எங்கடா மொபைல காணோம்? ஒரு பேச்சுக்கு மார்பிள் டிசைன் கொடுத்திருந்தா அதுக்கு மார்பிள் கிட்டியாடா வைப்பீங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி ஓகே, இதுதாங்க ஃபோன். மார்பிள் டிசைன்ல மார்பிள் மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு இது மார்பிள் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. சலூன்ல ரத்தம் வந்துச்சுன்னா தேய்ப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏற்கனவே இவனுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு போயிட்டு ரொம்ப நல்லா. இதுல இதெல்லாம் சொன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பசிட டூல் இருக்கு, இந்த ரெட் கிளப் அது இருக்கு, ஸ்டிக்கர்ஸ், ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் நாடுன்னு சொல்லி ஒரு பெரிய கார்டு இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சார்ஜருங்க, 100 வாட்க்கான சார்ஜர். நம்மளுடைய ரெட் கலர் என்னுடைய ஃபேவரட்டான அந்த கேபிளும் இருக்கு. கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நல்ல டிசைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா நியாயமா? இதை நீங்களே சொல்லுங்க. சரி, கேசியும் பக்கம் வச்சிடலாம். மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான ஒரு ஃபீல் இருக்குங்க. கையில் எடுக்கும்போது எனக்கு வெயிட் பெருசாக தெரியல, பட் எப்படி ஒரு 175 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எவ்வளோன்றதை பார்த்துருங்க. அண்ட் இதோடைய பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் கலர் சைட்லலாம் கொஞ்சம் கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. வழுக்குமானா ஸ்லைட்லி ஒரு வலுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்லைட் மட்டும்தான், ரொம்ப ஹெவியாலாம் வந்து கிடையாது. பட் பார்க்குறதுக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து தெரியும். பட் யூனிக்காக தெரியுமா அப்படின்னா அதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெசில்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமலாக தான் வந்திருக்கு. கீழே சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது கம்பேர்ட் டு த சைட் பெசில்ஸ். பட் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே உடைய கிளாரிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸுமே ஓரளவுக்கு நல்லதாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆடியோவும் எப்படி இருக்குன்றது கேட்டிருக்கேன். ஆக்சுவலி ட்ரெண்டியான சாங்கை தான் நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தோம். பட் காப்பி ஐட் வந்துருன்றதுனால நாங்கள் அதை போடல. பட் சவுண்ட் குவாலிட்டி நல்லதாங்க இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்திருக்கும். அண்ட் இதில் Snapdragon 7 Gen 3 சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வந்து தந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர், ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கோர் அண்ட் மீதி 3 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வர பவர்ஃபுல்லான கோர், மீதி 4 கோர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அன்டூட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 8.18 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கோர் வந்து கிடச்சிது. அண்ட் நாங்கள் 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தோம். அதில் 57.3% தான் ஸ்டெபிலிட்டி வந்துருக்கு. ஓகே சரி, சிபியூ த்ராட்லிங்குமே அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கேப் விட்டு ரன் பண்ணி பார்த்தோம். சிபியூ த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 த்ரெட்ஸ் 20 நிமிஷம் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் எங்களுக்கு 72% வந்து த்ராட்லிங்கில் வந்து வந்தது. இது ஒரு அளவுக்கு நல்ல ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரிஞ்சது. பட் இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரீம் த்ரஸ்டர்ஸ்லேருந்து த்ராட்லிங்லேருந்து எல்லாமே அன்டூடுவை இன்க்ளூட் உட்பட 40 டிகிரி அப்படின்றது மேக்ஸிமம் ஹீட்டிங் வந்து போதுங்க. இன்டர்னலாகவும் எங்களுக்கு சாஃப்ட்வேர்லையுமே அதான் வந்தது. நாங்கள் எக்ஸ்டர்னலாக செக் பண்ணி பார்க்கும்போதும் கனில் எங்களுக்கு 40 டிகிரி தான் வந்தது. இது இனிஷியல் டெஸ்டிங் மட்டும் தான். ஸோ இதில் இவ்வளோ வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான 5500 mAh பேட்டரி தந்திருக்கிறதா சொல்றாங்க. 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்ல 21 நிமிஷம் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றது போலயும் சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷலி இதுல கீழே டைப் சி போர்ட்ட பொறுத்த வரைக்கும் USB 2.0 தான் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ண வரைக்கும் மொபைல் ஸ்மூத்தா தாங்க இருக்கு. 2 OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு 3 OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே அதை ப்ராமிஸ் பண்றாங்க, இவங்க அதை மிஸ் பண்றாங்க. மற்றபடி ஆக்சன் யூஐல நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்க யூஸ் பண்றதுக்கான ஸ்லீக்கான யூஐ தான், நிறைய விதமான ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. நல்ல ஒரு கேஷுவலான யூசேஜ்க்கு நல்லாவே இருந்தது இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்ல. அண்ட் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு, அது ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. இப்போ மெயினாக பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும், பட் 3 கிடையாது, 2 தான். பிரைமரி கேமரா 50 மேப்ஸுக்கான சோனியுடைய லைட் 600 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் அது இருக்கு. ரெண்டாவதா 8 மேப்ஸுக்கான கேமரா. ஸோ எனக்கு அந்த பிரைமரி கேமரா மேலதான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ண எல்லா சோனியில்
லைட் சென்சாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வான அவுட்புட் வந்து கொண்டு வந்தது. ஸோ இவங்களும் அந்த ஆப்டிமைசேஷனை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு சில சாம்பிள் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். கலர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது இமேஜுடைய கிளாரிட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இன்க்ளூடிங் சொல்ல போனால் உங்களுக்கு அந்த டைனமிக் ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா இருக்குது. அண்ட் இமேஜுடைய ப்ராசஸிங்குமே இந்த இடத்துல வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கான டெக்ஸ்சர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ரீடெயின் பண்ணியிருக்கு. ஸோ மெயின் சென்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அதுவே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கும்போது இந்த பிளான்ட்லாம் வந்து பாருங்க, நேச்சுரலாக இருக்கிற கலரை விட கொஞ்சம் டல்லான ஒரு டெக்ஸ்சர் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இமேஜுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலான இமேஜை கொடுத்துருக்கு. பட் ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜ் பார்த்தோம் பாருங்க, அதில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பாப் இருந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சால்ட்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு சில டைமில் மிஸ் ஆகுது. அது இருந்திருந்தால் இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும், வைப்ரண்டாக. ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது இமேஜுடைய குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. ப்ராசஸிங்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணுது. நீங்கள் சன்னுக்கு ஆப்போசிட்லேருந்து எடுக்கும்போது மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக வந்து தெரியுது. மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அந்த எட்ஜ் ரிடக்ஷன் மற்ற விஷயங்களாமே நல்லா இருக்குது. ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. அண்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜ் ரிடக்ஷன் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்குங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து போகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோடைய இமேஜஸும் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய இனிஷியல் டெஸ்டிங்கில் மட்டும்தான். இந்த ஃபோனுடைய ரிவ்யூ வேணும்னா உங்களுக்கே தெரியும், 10,000 லைக்ஸ் கண்டிப்பாக போடுங்க. ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதை டெஸ்ட் பண்ணி ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் எல்லாமே எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். IP54க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்வா டச்சுடைய சப்போர்ட்டும் இதில் இருக்குது. தப்பி தவிர உங்கள் விரல்லையோ இல்லை ஃபோன்லையோ தண்ணீர்லாம் லைட்டாக பட்டிருக்குன்னா அந்த டைமில் டச் பண்ணாலும் ஒர்க் ஆகிற மாதிரியான அந்த ஒரு விஷயம். பட் என்ன ஒரு விஷயத்தை இவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஐயில் நம்ம லாஸ்ட் வருஷமும் வந்து சொல்லியிருந்தோம், இந்த ஒன் ப்ளஸில் அதுவும் குறிப்பாக இந்த நார்த் சீரீஸில் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எக்கோ சிஸ்டமில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஓப்போவில் ஒன் ப்ளஸில் நீங்கள் அந்த டேப் வச்சுருந்தீங்கன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அந்த விஷயத்தை இந்த ஃபோன்லேயுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸில் அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் நிறைய விதமான சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணல. பட் பண்ண சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கேமராவில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டிசைன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுறாங்கன்றது தான் ரொம்பவே வந்து முக்கியம். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு எக்ஸாக்ட்லி இன்னும் ப்ரைசிங் தெரியாது. ப்ரைசிங் தெரிஞ்ச உடனே நான் இங்கே போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்றதை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஹேஷ்டாக் சூப்பர் டிடியை போட்டுட்டு இந்த மொபைலை பற்றின உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்மிங் வீக்கில் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதை சேர்த்து உங்களுக்காக கவர் பண்ணுறேன்.